ThePapare.com வாயிலாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து விளையாட்டு அன்புள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு உலகில் இடம்பெற்ற முக்கியமான விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் தொகுப்பாக வழங்குகின்ற விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆசிய கிரிக்கெட் சம்மேளனம் வளர்ந்து வரும் வீரர்களுக்காக மூன்றாவது தடவையும் ஏற்பாடு செய்திருந்த ஆசிய கிண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த வாரம் நிறைவுக்கு வந்தது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய வளர்முக அணிகள் பல பரீட்சை நடாத்தின. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை வளர்ந்து வரும் அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 270 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை வளர்முக அணி சார்பாக ஹசித போயகுட 54 ஓட்டங்களை பெற்றார். செஹான் ஜெயசூரிய 46 ஓட்டங்களையும் கமிந்து மேண்டு 61 ஓட்டங்களையும் பெற்றனர். பின்னர் வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய வளர்முக அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. என்றாலும் அதிரடியாக விளையாடிய அணித்தலைவர் ஜெயந்த் யாதவ் அணியை சரிவிலிருந்து மீட்டார். அவர் 85 பந்துகளில் 71 ஓட்டங்களை விளாசினார். சம்ஸ் முலானி 46 ஓட்டங்களை வென்றார். இறுதி ஓவரில் இந்திய வளர்முக அணியின் வெற்றிக்கு 20 ஓட்டங்கள் தேவைப்பட்டதுடன் இந்திய அணியின் அரித் சேத் 2 சிக்ஸர்களை அடித்து நம்பிக்கையூட்டினார். எவ்வாறாயினும் கடைசி பந்தில் வெற்றிக்காக 6 ஓட்டங்கள் தேவைப்பட்டது. எனினும் அந்த பந்தில் இந்திய வளர்முக அணி 3 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது. இலங்கை வளர்முக அணியின் பந்துவீச்சு சார்பாக அசேல குணரத்ன 3 விக்கெட்டுகளையும் செஹான் ஜெயசூரிய மற்றும் லசித் அமுல்தனி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதன்படி 3 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய இலங்கை வளர்முக அணி ஆசிய வளர்முக அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரில் 2வது தடவையாகவும் சாம்பியன் ஆகியது. இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகனாகவும் தொடர் நாயகனாகவும் இலங்கை அணியின் கமிந்து மெண்டிஸ் தெரிவானார். நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான இலங்கை அணியின் தலைவராக நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் மற்றும் T20 தொடர்களுக்கான 17 பேர் கொண்ட அணிக்குழாமை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கடந்த வாரம் அறிவித்தது. ஒருநாள் போட்டிகளுக்கான தலைவர் பதவியிலிருந்து தினேஷ் சந்திமால் மற்றும் T20 போட்டிகளுக்கான தலைவர் பதவியிலிருந்து திசர பெரேரா ஆகியோர் நீக்கப்பட்டு லசித் மாலிங்கே புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் ஒருநாள் மற்றும் T20 அணிகளின் உப தலைவராக முதல் முறையாக நரோஷன் திக்வெல்ல பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த தொடருக்கான குழுவில் அஞ்சலோ மேத்யூஸ், தனுஷ்க குணத்திலக, அசைல குணரத்ன, சிகுகே பிரசன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லாத காரணத்தினால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறித்த அணிக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இலங்கையின் பாடசாலை கால்பந்தாட்ட சம்மேளனத்தோடு இணைந்து இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான ThePapare.com முதல் தடவையாக ஏற்பாடு செய்த 20 வயதுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான ThePapare கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தொடரின் இறுதிப் போட்டி கடந்த வார இறுதியில் நடைபெற்றது. கொழும்பு சுகர்தாஸ் மைதானத்தில் மின்னொலியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி மற்றும் மர்தானை புனித ஜோசப் கல்லூரி அணிகள் மோதின. போட்டியின் முதல் பாதியில் இரு அணி வீரர்களாலும் கடுமையாக முயற்சித்தும் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் முதல் பாதி ஆட்டம் கோல் இன்றி முடிவடைந்தது. 2வது பாதியில் 56வது நிமிடத்தில் ஜோசப் கல்லூரியின் சாமித ராஷ்மித முதல் கோல் அடிக்க அந்த அணி 1-0 என முன்னிலை பெற்றது. பதில் கோல் அடிக்க ஹமீத் அல் ஹுசைன் வீரர்கள் கடுமையாக முயற்சி செய்தார்கள். போட்டியின் 70வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய துவான் நதீர் வேகமாக உதைத்து கோலாக மாற்றினார். இதனால் போட்டி 1-1 என சமநிலையை அடைந்தது. தொடர்ந்து இரு அணிகளும் ஆக்ரோஷமாக மோதிய நிலையில் ஆட்டம் முடியும் வரை எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை. இதனால் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பில் 6-5 பெனால்டி அடிப்படையில் வெற்றியீட்டிய புனித ஜோசப் கல்லூரி அணி ThePapare.com-இன் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தொடரின் சாம்பியனாக தெரிவாகியது. இந்த போட்டியில் அதிக கோல்களை போட்ட வீரருக்கான தங்க காலணி விருது மெரிஸ்டெல்லா கல்லூரி அணியின் தரிந்து சில்வாவுக்கு வழங்கப்பட்டது. அத்துடன் சிறந்த கோல் காப்பாளருக்கான தங்க கையுறை விருதை கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியின் முகமது சப்ரீன் பெற்றுக்கொள்ள போட்டித் தொடரின் பெருமதிமிக்க வீரருக்கான விருது புனித ஜோசப் கல்லூரியின் மார்ஷல் கொட்டிக்காரவுக்கும் போட்டித் தொடரின் சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து விருது அதே கல்லூரியின் சமத் ரஷ்மிதாவுக்கும் வழங்கப்பட்டன. இதேவேளை 3வது இடத்துக்கான போட்டியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி அணியும் நீர்கொழும்பு மெரிஸ்டெல்லா அணியும் மோதின. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பாதியில் பத்திரிசியார் கல்லூரி அணி வீரரான சசிகரன் அபீசன் 33வது மற்றும் 45வது நிமிடங்களில் 2 கோல்களை போட்டு அந்த அணியை முன்னிலைப்படுத்தினார். மெரிஸ்டெல்லா கல்லூரி அணிக்காக முகமது சிஃபான் 1வது கோலை போட்டார். இதன்படி போட்டியின் முதல் பாதியில் 2-0 என்ற கோல் கணக்கில் பத்திரிசியார் கல்லூரி அணி முன்னிலை பெற்றது. 2வது பாதியாட்டம் ஆரம்பித்த 3 நிமிடங்களில் மெரிஸ்டெல்லா கல்லூரி அணியின் சிஃபான் மற்றொரு கோலை போட போட்டி தலா 2 கோல்களோடு சமநிலையை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கோலை புகுத்த இரு அணி வீரர்களும் போட்டி போட்டனர். எனினும் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியளிக்கவில்லை.
இதன்படி முழுநேர ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையை அடைந்தது. இதனால் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பில் 3-2 என பெனால்டி அடிப்படையில் வெற்றியீட்டிய யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி அணி ThePapare.com கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் 3வது இடத்தை பெற்றுக் கொண்டது. முதல் தர கழகங்களுக்கிடையிலான டயலாக் ரக்பி லீக் தொடரின் முதல் சுற்றின் 4வது வாரத்துக்கான போட்டிகள் கடந்த வார இறுதியில் நடைபெற்றன. இந்த முறை போட்டித் தொடரில் தோல்வியுறாத அணிகளாக வலம் வந்த கண்டி மற்றும் ஹவலோக் அணிகளுக்கு இடையிலான போட்டி கண்டி நீத்தவல மைதானத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆரம்பம் முதல் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த கண்டி விளையாட்டுக் கழகம் 31-21 என்ற புள்ளிகள் அடிப்படையில் முன்னிலை பெற்று இந்த முறை போட்டித் தொடரில் தொடர்ச்சியாக 6வது வெற்றியை பதிவு செய்து முதல் இடத்தை தக்க வைத்தது. போலீஸ் பார்க் மைதானத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ராணுவ அணிக்கு ஆட்டம் காட்டிய போலீஸ் கழகம் 41-19 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று இந்த முறை போட்டிகளில் 2வது வெற்றியை பதிவு செய்தது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கின்ற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்று செல்கின்றோம். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.